பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் சுண்டைக்காய் செடியை பற்றியும் சுண்டவற்றல் தயாரிப்பது குறித்தும் பல பயன்களை குறித்தும் பார்க்கலாம். இதன் தாவரவியல் பெயர் சொலானம் டர்வம் என்பதாகும். குடும்பம் சொலானேசி ஆகும். இதில் காட்டு சுண்டை, நாட்டு சுண்டை, வெள்ளைப்பூ, நீலப்பூ, மஞ்சள் நிற பழங்கள் என பல வகைகள் உள்ளன. காட்டு சுண்டையில் அதிக முட்கள் காணப்படும். மருத்துவ குணம் மிகுந்தவை. பொதுவாக சுண்டை செடி 2 வருடங்கள் நல்ல பலன் கொடுக்கும், பின்னர் காய்ந்து போய்விடும். காட்டு சுண்டை இயற்கையாக வாழும். காய்கள் சிறியதாக காணப்படும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டு சுண்டை. வெள்ளைப்பூக்கள் காணப்படும். இதனுடைய விதைகள் முளைத்து புதிய செடிகளை உருவாக்கும். பெரிய ஹோட்டல்களில் வத்த குழம்பு ஒரு சுவை மிகுந்த குழம்பு ஆகும். சுண்டவற்றல் கடைகளில் கிடைக்கும். இதை நாமும் தயாரிக்கலாம். தரமான சுண்டை காய்களை பறித்து காம்பு நீக்கி நன்றாக கழுவ வேண்டும். பின்னர் ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வைக்க வேண்டும். அதன்பின் சிறிய குழை கல்லால் லேசாக நசுக்க வேண்டும். எல்லா காய்களிலும் கீறல் அல்லது வெடிப்பு ஏற்பட வேண்டும். பின்னர் தேவையான அளவு மோரில் அதிக உப்பு கரைசல் செய்து சுண்டை காய்களை ஊற வைக்க வேண்டும். காலை மீண்டும் வெயிலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பின்னர் எண்ணெயில் பொரித்தால் சுண்டைக்காய் வற்றல் ரெடியாகிறது. சுண்டைக்காய் பல வழிகளில் நமக்கு பயன்படுகிறது. முக்கியமாக இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோப்பணுக்கள் அதிகரித்து இரத்த சோகை அல்லது அனீமியாவை குணப்படுத்துகிறது. ஆதலால் கருவுற்ற பெண்கள் வாரம் 1 முறை கண்டிப்பாக சுண்டைக்காய் பயன்படுத்த வேண்டும். மற்றும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க இரத்த வெள்ளை அணுக்களும் அதிகரிக்கிறது. குளோரோஜன் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் காய்ச்சல், இருமல், ஜலதோஷம் முதலியவைகளை குணமாக்கும். மேலும் புண்களை ஆற்றும் தோல் வியாதிகளையும் கட்டுப்படுத்தும். சுண்டைக்காய் சாப்பிடுவதால் வயிற்றில் அமீபா முதல் எல்லா குடல் பூச்சிகளையும் அகலச் செய்யும். உடல் ஆரோக்கியம் அடைவதால் நினைவாற்றலும் அதிகரிக்கும். பச்சை சுண்டைக்காயை குழம்பு வைத்து சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படும், பசி உணர்வும் அதிகரிக்கும். முறையாக வற்றல் குழம்பு சாப்பிட்டால் வயர் ஒப்புதல், புளியேப்பம், அமிலத்தன்மை அகன்று அஜீரணம் குணமாகும். இனப்பெருக்க உறுப்புகளை பலப்படுத்தும் தன்மையும் இதற்கு உண்டு. என்ன நண்பர்களே, இவ்வளவு நன்மை உள்ள சுண்டை செடி வளர்ப்பது எளிது. காட்டு சுண்டையை தேடி பிடிப்போம், நாட்டு சுண்டையை வளர்ப்போம். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.